Hi Friends, வெல்கம் டு புகுந்த வீடு சேனல் நான் உங்கள் நிவேதா இன்னைக்கு ஒரு சூப்பரான டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து pregnancy உமனுக்கு ஆர் பிரெக்னன்சி ட்ரை பண்ணுறவங்களுக்கு ஒயிட் டிசார்ஜ் படுமா அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோ ஸோ ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து ஒயிட் டிசார்ஜ் வருமானு கேட்டிருந்தாங்க ஸோ காமனாக இந்த வீடியோ போட்டால் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தான் நான் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என் ஃபோன் நம்பர் வேணும்னு கேட்குறீங்க என் ஃபோன் நம்பர் வேணும்னா நான் ஸ்க்ரீனில் ஒரு நம்பர் தரேன் அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அஸ் பர் யூடியூப் ரூல்ஸ் என்னன்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுவாங்க உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஜாயின் பண்ணிக்கோங்க இல்லைன்னா இக்னோர் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒயிட் டிசார்ஜ்றது நார்மலாகவே ஏஜுக்கு வந்த கேர்ள்ஸுக்கு வந்து வர்றது ஒரு நார்மலான ஒரு விஷயம் ஸோ அந்த ஒயிட் டிசார்ஜ் வந்து வெவ்வேறு விதமான டிச்சார்ஜஸாக இருக்கும் ஸோ அந்த டிஸ்சார்ஜ் வரிசை ப்ரெக்னன்சியாக இல்லையான்றது கண்டுபிடிக்கிறதுக்கு நான் ஒரு தனி வீடியோவே போட்டிருக்கேன் ஸோ ஒயிட் டிசார்ஜ் வந்தால் பாடிக்கு நல்லதாக இல்லை ஏன்னா அதிகபட்சமாக வந்தால் அது வந்து உள்ளே உள்ள ஃபங்கைஸ் இன்ஃபெக்ஷனாக வரலாம் ஒயிட் டிஜார்ஜ் ஸோ வந்து ஃபங்கை இன்ஃபெக்ஷன் ஆயிருந்தாலும் ஒயிட் டிஜார்ஜ் வரலாம் உங்களுக்கு வந்து யூரின் இன்ஃபெக்ஷன் வந்திருந்தாலுமே ஒயிட் டிஜார்ஜ் வரலாம் இந்த ஒயிட் டிஜார்ஜோட கலரை பொறுத்து தான் அது வந்து இன்ஃபெக்ஷனோட ஒயிட் டிஜார்ஜா இல்லை நார்மலான ஹெல்த்தி ஒயிட் டிசார்ஜான்றதை நம்மளால கால்குலேட் பண்ண முடியும் ஸோ பிரெக்னன்சி உமனுக்கு ஒயிட் டிசார்ஜ் பட்டா இது நார்மல் தான் ஸோ இந்த இந்த ஒயிட் டிசார்ஜோட கலர் வந்து ரெட் கலர் மிக்ஸ் ஆகி பிளட்டு மிக்ஸ் ஆகி க்ரீன் கலரு ரொம்ப ஸ்மெல்லு அந்த மாதிரி இருந்தால் தான் வந்து நீங்கள் ஹாஸ்பிட்டல் போகணும் பிகாஸ் அது இன்ஃபெக்ஷன்னால் வர ஒயிட் டிசார்ஜ் அதே போல் பிளட்டு கலந்து வந்தாலுமே நீங்கள் உடனே ஹாஸ்பிட்டல் போயிடணும் மற்றபடி நார்மலாக வந்து லைட் லைட்டாக படுது அப்படின்னா இது வந்து டூ 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 நார்மலு ஒன்றுமே பிரச்சனை பிரச்சனை இல்லை பயப்படணும் அவசியமே கிடையாது அதோட ஃப்ளோ மட்டும் அதிகமா இருந்தால் அதாவது ஒயிட் சார்ஜோட ஃப்ளோ அதிகமா இருந்தால் உடனே ஹாஸ்பிட்டல் போயிடுங்க பிகாஸ் வந்து நிறைய வந்ததுன்னா நம்ம ஆளை உருக்கிறோம் நம்ம உடம்புல வந்து ஒரு ஸ்டாமினாவே இல்லாமல் ஆகிடும் ஸோ எந்த நேரமும் ஒயிட்டு வந்துட்டே இருந்ததுன்னா வந்து நம்மளும் வந்து வெயிட் அந்த அளவு போட மாட்டோம் அதே சமயம் பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே ஆளை ஊறுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஒயிட் வந்தாலே ஆளை உருக்கிடும் அப்படின்னு சொல்லி நம்ம பெரியவங்கலாம் சொல்லுவாங்க ஸோ அதாவது வந்து நம்ம உடம்ப தேத்தவே விடாது ஸ்டாமினாவே இருக்காது எந்த நேரமும் ஒயிட் பட்டுட்டே இருந்தால் ஸோ நீங்கள் அதை வந்து ப்ராப்பராக செக் பண்ணிக்கணும் மற்றபடி நார்மலாக அப்பப்போ வரது ப்ரெக்னென்சி வரது அப்படின்றதுன்றது ரொம்பவே நார்மல் பயப்படணும்னு அவசியம் இல்லை நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் பாய் பேபினா ஒயிட் டிஜார்ஜ் அதை நாட் அக்யூரெட்டு பட் எனக்கு வந்தது எப்படின்னா எனக்கு பாய் பேபி வயதில் இருக்கிறப்ப வந்து ஒயிட் டிஜார்ஜ் வந்து வந்துச்சு பட் கேர்ள் பேபிக்கு வரல ஸோ அது மாதிரி நம்ம சப்ஸ்கிரைபருக்கும் நிறையா பேர் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி வந்து பாய் பேபிக்கு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறப்ப எனக்கு ஒயிட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒயிட் வந்துச்சு இப்போ எனக்கு ஒயிட்டு வரல கேர்ள் பேபி பிறக்குமா அப்படின்லாம் டவுட்ஸ் கேட்டிருக்காங்க என்கிட்டயும் பர்ஸ்னலாகவும் ஷேர் பண்ணியிருக்காங்க இது வந்து எப்படி ஹண்ட்ரட் பர்சன்ட் சயின்டிஃபிக்காக உண்மை கிடையாது பட் ப்ராக்டிக்கலாக வந்து நிறைய பேர்த்துக்கு நடந்தனால உங்கள்கிட்ட ஒரு இந்த சின்ன விஷயத்த நான் ஷேர் பண்ணுறேன் டிசார்ஜ் வந்ததுனால் பாய் பேபியாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது அவ்வளோதான் ஏன்னா நிறையா பேத்துக்கு இருக்கனால நான் சொல்கிறேன்

அதே போல் பார்த்திங்கன்னா வந்து நான் இப்போது என்ன கமனில் நீங்கள் கொஷின்ஸ் கேட்குறீங்களோ அந்த கொஷின்ஸ்க்கான ரிப்ளே தான் நான் வீடியோஸாக போட்டுட்ருக்கேன் உங்களுக்கு எதாவது பர்சனலாக இன்டீரியராக டவுட் ஏதாவது இருந்தது அதுக்கான ரிப்ளே வந்து உங்களுக்கு தெளிவாக வேண்டும் அப்படின்னு சொன்னால் நான் தனி வீடியோவாகவே போடுறேன் உங்களோட டவுட்ஸை வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் வீடியோ போடுறேன் அதே போல் பார்த்திங்கன்னா வந்து ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு ஒயிட் டிசார்ஜ் ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு ஒயிட் டிசார்ஜ் வந்து என்ன கலரில் இருக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸ்டிக்கியாக இருக்கும் அதாவது ரெண்டு விரலில் இப்படி தொட்டு பார்த்தோம்னா அப்படி ஸ்டிக்கியாக வரும் ஸோ அந்த ஸ்டிக்கி ஒயிட் ஜட்ஜ் தான் வந்து உங்களுக்கு ப்ரெக்னென்சிக்கான சிம்டம்ஸ்னு சொல்லலாம் அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓவுலேஷன் நடக்கிறப்பையும் வந்து இந்த ஒயிட் ஜார்ஜ் இருக்கும் ஸோ ஓவுலேஷன் ஒயிட் ஜார்ஜும் ப்ரெக்னென்சிக்கான ஒயிட் ஜார்ஜும் சேமாக தான் இருக்கும் நம்மளால டிஃப்ரென்ஷியேட் கண்டுபிடிக்கவே முடியாது ஸோ அதை வச்சு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ப்ரெக்னென்சி நடக்குதா ஓவுலேஷன் நடக்குதான்றதை நீங்கள் எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட அந்த ஃபஸ்ட்டு டேஸ் இருக்குது பாருங்க பீரியட்ஸ் டேஸு அந்த பீரியட்ஸ் டேஸில் இருந்து நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கணும் அதாவது மொதல் பாஞ்சு நாள் இருபது நாளைக்குள்ளே வந்ததுன்னா அது ஓவல்க்கான ஒய் டிசார்ஜ் தென் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் டுவெண்ட்டி டூ டேஸ் டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ்க்கு மேலே வந்ததுன்னா அது பிரெக்னன்சிக்கான ஒயிட்டி சார்ஜ் அப்படின்றத நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கணும் அதே போல் உங்களுக்கு ஓவலூஷன் நடக்கிறப்பையும் வந்து வயிறு வலிக்கும் ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடியும் வயிறு வலிக்கும் பிகாஸ் ஓவலூஷன் நார்மலாக ஓவலூஷன் பெயின் வயிறு வலிக்கும் ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் ஆகிறப்ப இம்ப்ளான்டேஷன் பெயின்னு சொல்லுவாங்க அதாவது கர்ப்பப்பையில் கரு அதாவது பதிரத்துக்கான பெயின் அந்த பெயின் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ப்ரெக்னன்சிக்கான சிம்டம்ஸ் ஸோ வயிறு வலிச்சு வந்து ஒயிட் டிசார்ஜ் வந்தாலுமே அது ப்ரெக்னன்சிக்கு வாய்ப்பு இருக்குது ஓவ்லேஷனுக்கும் அப்படியே தான் இருக்கும் டைப்பும் ஒரே மாதிரி ஸ்டிக்கியாக தான் இருக்கும் ஸோ இந்த டிஃப்ரென்ஷியேட் வந்து நீங்கள் டேட் வச்சு தான் கால்குலேட் பண்ணும் மொதல் நாள் மொதல் கொஞ்ச நாளில் வந்ததுன்னா அது ஓவ்லேஷன் பின்னாடி ஆஃப்டர் பீரியட் டேட்டுக்கும் முன்னாடி அந்த அந்த டைமில் வந்ததுன்னா வந்து அது ப்ரெக்னன்சிக்கான சிம்டம்ஸ் அப்படின்றத நீங்கள் தான் கால்குலேட் பண்ணிக்கணும் ஸோ சில பேர்த்துக்கு வந்து இரெகுலர் பீரியட்னால இருபத்தஞ்சி நாள் நாளில் கூட ஓவுலேஷன் நடக்கும் இருபத்தி மூணு நாள் இருபத்தஞ்சி நாள்லலாம் ஓவுலேஷன் நடக்கும் அவங்களாம் எப்படி கால்குலேட் பண்ணணும்னா ஓவுலேஷன் கிட்டு வாங்கி நீங்கள் செக் பண்ணி தான் கால்குலேட் பண்ணணும் இல்லைனா ஃபாலிகுலர் ஸ்டடி எடுத்து நீங்கள் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுத்து நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ இதுதான் ப்ரொசீஜர் தென் பார்த்தீங்கன்னா ஒயிட் டிசார்ஜ் வந்து ஹெல்த்தியாக அன்ஹெல்த்தியாக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது ஒவ்வொரு உடம்பு வாக பொறுத்து ஒவ்வொரு டைப்பை பொறுத்து உங்களுக்கு யூரின் இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் ஒயிட் டிசார்ஜ் வரும் ஸ்டமக் இன்ஃபெக்ஷன் இருந்தாலுமே ஒயிட் டிசார்ஜ் வரும் அதே போல் ஓவலேஷன் நடந்தாலுமே ஒயிட் டிசார்ஜ் வரும் ப்ரெக்னென்சி நடந்தாலுமே ஒயிட் டிசார்ஜ் வரும் ஸோ நீங்கள் அதை எப்படி கால்குலேட் பண்ணணுன்றதை அந்த டேட்டை வச்சு அந்த டைப்பை வச்சு நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட்டு நான் என்ன வீடியோவில் டாபிக் போடுறதுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ இருக்கவங்க எல்லாருக்குமே பிரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆகணும்னு சொல்லிட்டு நான் சாமிகிட்ட வேண்டிக்கிறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்